ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் கோபால பேசுகிறேன். டிஎன்பிசி தரப்பில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினோட ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். முதல் கேள்வி, விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 6, 20, 56, 176 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்ட்டு பார்ப்போம். இதற்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 16, இதற்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 36, இதற்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ, ஒரு 120 சம்திங் வந்து வருது. எதுவுமே வந்து நமக்கு லாஜிக்கலாக வந்து மேட்ச் ஆகுது மாதிரியே வந்து தெரில. இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கஷ்டமான கணக்கு தான். இது வந்து ஆக்சுவலாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 3, 6, 4, 5, 20, 8, 7, 56, 16 × 11, ஓகே, 10, 16, 160, 11 × 16, 176. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி உனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு 3, 6 இந்த இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. 3, 6 வந்துட்டு, இப்போ இதோட அடுத்த மடங்கு எவ்வளவு, 4, 4 அடுத்த மடங்கு 8, 8 அடுத்த மடங்கு 16, 16 அடுத்த மடங்கு 32. இப்போ இங்கே அடுத்த வேல்யூ வந்து 32 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா பகா எண்கள் 3, 5, 7, 11 பகா எண்கள். இப்போ இதற்கு அடுத்த பகா எண் அப்படிங்கிறது 13. ஸோ 32 × 13, 1, 3, 3, 3, 6, 3, 9, 1, 2, 3, 3, 6, 11 × 1 மிச்சம் 1, 416. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன வரும்னா 416. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 416. அடுத்து பாருங்கள், இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் டாலர் என்ற உறுப்புக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பை காண்க. கையில் 9 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, டாலர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதற்கு நடுவில் வரக்கூடியது வந்து என்ன கரெக்டாக, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13 நம்பர் இதற்கு இடைப்பட்டதில் இருக்குது. 13 நம்பர் இடையில் இருந்துச்சுன்னா 7வது நம்பர் தான் என்னது, நடு நம்பர். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 6, இந்த 6 வந்து ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 இருக்குது. ஸோ நடு நம்பர் அப்படிங்கிறது என்னது, இந்த ஆரோ மார்க் தான். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து இந்த அம்புக்குறி தான், ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி இந்த அம்புக்குறி. அடுத்த கணக்கு, ஏ முதல் என் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 வரை குறிக்கப்படுகிறது எனில், ஆங்கில எழுத்து ஓ என்பது 0 குறிக்கப்படுகிறது. மேலும் பி முதல் ஜெட் வரை -1 to -11 வரையிலான முழு எண்களாக குறிக்கப்பட்டால் சக்சஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் முழு எண்களின் கூடுதல் வந்து காண்க. ஓகே, இப்போ நமக்கு இது ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐ ஜே கேஎல் எம்என். அவங்க சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிருக்காங்க, ஏ முதல் என் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் 14 to 1. அவங்க 14 அப்படிங்கிறது ஏஐ தான் டினோட் பண்ணுறாங்க, ஏன்னா முறையே 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகேவா, இப்படி கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்கே வரக்கூடிய 0 அப்படிங்கிறது வந்து என்னது, ஓ அப்படிங்கிறது 0 அப்படின்னு டினோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூஎம்என்ஓபி பிக்யூ கியூஆர் எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பி முதல் ஜெட் வரையிலானதை வந்து -1 சொல்கிறாங்க. -1, -2, -3, -4, -5, -6, -7, -8 இப்படி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுங்கன்றிருக்காங்க. சக்ஸஸ் எழுதிக்கிட்டுமா, CCESS கொஞ்சம் பெருசாக எழுதிவிடும், SUCCESS. இப்போ இல்லை, எஸ்ஸுக்கு வந்து என்ன போடலாம், -4, யூக்கு வந்து -6, சி ரெண்டு சி இருக்குது,
சிக்கு வந்து ப்ளஸ் 12, இங்கே ஒரு ப்ளஸ் 12. அடுத்து இ இ வந்து ப்ளஸ் 10, மைனஸ் 4, மைனஸ் 4. இது எத்தனை? 6 நாளும் 10, மைனஸ் 10, இங்கே ஒரு ப்ளஸ் 10 இருக்குது. இந்த மைனஸ் 10 ப்ளஸ் 10 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது மைனஸ் 8, 12 24, 24 மைனஸ் 8 16. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் அப்படிங்கிறது என்னது? மூணாவது கணக்கு தானே. மூணாவது கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16. ஓகேவா? இந்த கணக்கு வந்து இப்படி தான் வந்து செய்யணும். அடுத்தது நான்கு, அது அடுத்த உறுப்பை காண்க அப்படின்ட்டு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னா 1/2, 1/3 இருக்கா? இப்போ இந்த ரெண்டுக்கும் கூட்டுறாங்க. இந்த ரெண்டையும் கூட்டினா தான் அடுத்த உறுப்பு வருது. இப்போ ரெண்டையும் மூணையும் கூட்டணுன்னா கீழே எல்சிஎம் எடுக்கணுமா? 6. இப்போ இதில் 6 வரணும்னா இதை 3 மல்டிப்ளை பண்ணும், இதை 2 மல்டிப்ளை பண்ணும். அப்போ இதை 3 மல்டிப்ளை பண்ணால் மேலே 3, இதை 2 மல்டிப்ளை பண்ணால் மேலே 2. அப்போ 3, 2, 3, 2, 5, 5/6. ஸோ அதனால தான் அடுத்த உறுப்பு என்னது 5/6 வருது. இப்படி தான் வந்து இது போகுது. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும் எப்படி போகுது அப்படின்ட்டு. இப்போ 7/6, 2. இப்போ இந்த உறுப்பு வேணும்ல, இப்போ இந்த உறுப்பு வேணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது 7/6 ப்ளஸ் 2/1. 7/6 ப்ளஸ் 2 கீழே 1 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லைன்னா 1. இப்போ இதற்கு கூட்டணும்னா கீழே 1 வரணும். அப்போ எல்சிஎம் 6. இப்போ இல்லை 6 வரணும், இதை 3 மல்டிப்ளை பண்ணும். 3 மல்டிப்ளை பண்ணால் 10. ஸோ 7 ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ண ஈர 1 3 3 3 6. இங்கே 7, இங்கே 6. சாரி, 6 அளவில் தானே மல்டிப்ளை பண்ணுவோம். 1 6 6, இங்கே 1 6 6, 1 6 12. அப்போ 12 + 7 = 19, 19/6. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது என்னது? 19/6. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது இந்த ரெண்டையும் கூட்டினாதான் இந்த 5/6 வருதுன்னு தெரியணும். அடுத்தது இந்த ரெண்டையும் கூட்டினாதான் இந்த 7/6 வருதுன்னு தெரியணும். ஓகேவா? அடுத்து இந்த ரெண்டையும் கூட்டினாதான் இந்த 2 வரும். அடுத்த இந்த 7/6 ரெண்டையும் கூட்டினாதான் நமக்கு அடுத்த டைம் கிடைக்கும், 19/6 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே, இஸ் இஸ் ஈக்குவல் டு 26, வாஸ் இஸ் ஈக்குவல் டு 38 எனில் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவும் வந்து எப்படி எழுதுவோம்? ஏபி இருங்க, ஏபிசிடி எழுதுகிறேன். ஓகே, ஏபிசிடி எழுத்து நம்ம எப்பவும் வந்து ஏக்கு 1 போடுவோம், இசட் வந்து 26 இப்படி எழுதுவோம். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மாற்றி எழுதுனாதான் ஆன்சர் வரும். ஓகேவா? 1 2 3 போட்டு வராது. இப்போ இங்கே ஏஜெட்டுக்கு வந்து 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஓகே, இப்படி போட்டால் இதற்கு ஆன்சர் வரும். இப்போ இங்கே பாருங்கள், இஸ் இஸ் ஈக்குவல் 26ஆ? அப்போ இங்கே ஐ எவ்வளவு? ஐ அப்படிங்கிறது 18, எஸ் அப்படிங்கிறது எவ்வளவு? 8. ஸோ 18 + 8 = 26. இதே வந்து நீங்கள் நேரம் எழுதினீங்கன்னா ஆன்சர் வராது. நேரம் எழுதினீங்கன்னா எத்தனை வரும்னா 4, 5, 6, 7, 8, 9. ஐக்கு வந்து 9 வரும், எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14, 15, 16, 17, 18, 19. 19 வரும். 19, 9 வந்து எவ்வளவு? 28 வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ 26 வரும்னா இந்த ரிவர்ஸில் பட்டது வரும். அதே மாதிரி தான் இங்கே வாஸ் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. நமக்கு தேவை ஆர், ஆரோட வேல்யூ ஏக்கு வந்து எவ்வளவு? 26, அண்டு ஆறுக்கு வந்து 9, ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22. இந்த ரெண்டு கூட்டினீங்கன்னா 26, 9, 35, 35, 22, 37, 47, 57. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி
57. இந்த கணக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படியும் 1, 2, 3 போட்டு தான் செய்வீங்க. 1, 2, 3 போட்டு ஆன்சர் வரலன்னா இப்படி ரிவர்ஸ் எடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போனவுடனே உங்களுக்கு தெரியாது இது ரிவர்ஸில் தான் செய்யணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 1, 2, 3 போட்டு செஞ்சு பாருங்கள், என்ன வரமாட்டுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ரிவர்ஸில் போட்டு செஞ்சு பாருங்கள், ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்தது ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 103, லவ் அப்படிங்கிறது 58, கேரிங் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடியை நேராக போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ ட்ரஸ்ட்டுக்கு ஓகே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. இது எப்படி வருதுன்னு பார்ப்போமா. 20 டிக்கு வந்து 20 ப்ளஸ் ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 ப்ளஸ் யூக்கு யூக்கு வந்து 21, எஸ்ஸுக்கு வந்து 19 அண்ட் டிக்கு வந்து 20. இப்போ இதில் கூட்டுங்க, இது எவ்வளவு 20, 20, 20, 40. இந்த ஒன்று இங்கே கொடுத்துட்டா இது ஒரு 20, 40, 20, 60, 60, 20, 80, 80, 18, 98. இப்போ நமக்கு ஒரு கணக்கு இடிக்கும், என்னடா இங்கே 98 இருக்குது, இங்கே 103 இருக்குன்ட்டு இடிக்கும். இதை இவங்க எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா 98 வருதா, அது கூட இந்த வேர்டோட கவுண்டிங்கை கூட்டிக்கிறாங்க. 1, 2 ட்ரஸ்ட்டுங்கிறது 5 எழுத்து இருக்கா, 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு வரக்கூடிய இந்த ட்ரஸ்ட்டுன்னு வரக்கூடிய இந்த 5 எழுத்து இங்கே கூட்டுறாங்க. ப்ளஸ் 5 = 103 கூட்டுறாங்க. ஏன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம்னா, ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ட்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த 1, 2, 3 போட்டு வருதுன்ட்டு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 98 வரும். அதே மாதிரி இங்கே செஞ்சு ஆன்சர் வர்றது. ஏன் 5 ஆட் பண்ணுறாங்க? அப்போ ட்ரஸ்ட்டுங்கிறது வேர்டுக்கு வந்து 5 எழுத்து இருக்குது, அதனால் இந்த 5 ஆட் பண்ணனால 103 வருது. அதே மாதிரி தான் லவ்வுக்கும், லவ்வுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆன்சருக்கு போயிடும். கேரிங் ஓகேவா, இங்கே எழுதிக்கிடுவோம் CARING. இப்போ சிக்கு வந்து என்ன வரும், 3, சி வந்து 3, ஏ வந்து 1, ஆர் வந்து 18, ஐ வந்து 9, என் வந்து 14, ஜி வந்து 7. இதெல்லாம் கூட்டுங்க, 3, 1, 4, 4, 4, 7 இங்கேருந்து கூட்டுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 7, 4, 7, 14, 21, 21, 9, 30, 30, 18, 48, 49, 49, 50, 53. ஓகே, இதில் எத்தனை வேர்டு இருக்குது? 1 கேரிங் அப்படிங்கிறதுல எத்தனை எழுத்து இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 52 + 6, ஸோ 58ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். கேரிங் அப்படிங்கிறது எனது 58. 6க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 58. இங்கே லைவுக்கும் 58 தான் வருது, கேரிங்க்கும் 58 தான் வருது. ஓகேவா? அடுத்தது MINJUR இஸ் கோடட் 42, 36, 58. டேட் இஸ் கோடட் 1917. நாந்துரை, மதுரை மாதிரி நாந்துரை அப்படிங்கிறது என்னென்னு வருது கேட்டேன். இப்போ இதில் உள்ளது அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ எண்ணுங்கிறது 3வது இருக்குது, இங்கே 3வது வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ எண்ணுக்கு வந்து 3 போட்டுக்கலாம். ஏ வந்து இங்கே இருக்கா, ஏ இங்கே இருக்குது, 2வது இருக்குது. அப்போ ஏக்கு வந்து 9 போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டி இருக்குது, டி வந்து இங்கே முதல் எழுத்தாக இருக்குது, முதல் இதுக்கு வந்து 1னால இங்கே 1 போட்டுக்கலாம். அடுத்த யூ இருக்குது, யூ வந்து இங்கே 5வது இருக்குது, எங்கேயும் 5 இருக்குது. ஸோ யூக்கு வந்து 5 போட்டுக்கலாம். அடுத்து ஆர், ஆர் லாஸ்ட் இருக்குது, லாஸ்ட் இருக்குதுனால 8 போட்டுக்கலாம். இங்கே லாஸ்ட்டு வந்து 8 இருக்குது. அடுத்து ஏ, ஏ ஆல்ரெடி பார்த்ததான், ஏக்கு வந்து 9. அடுத்து ஐ, ஐ வந்து இங்கே 2வது இருக்குது, 2.
ஸோ ஆன்சருங்கிறது என்னது 391-5892. இது மட்டும்தான் இதில் வருது 391-5892. ஸோ ஒரு எழுத்து கண்டுபிடிச்சாலே இந்த இது வேலை முடிஞ்சு. ஸோ ஏழாவது கணக்கோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து கண்டுபிடிச்சிட்டாலே இங்கே வேலை முடிச்சு, வேறு எதுலேயுமே 3 கிடையாது, ஒரு இது கண்டுபிடிச்சாலே போதும். ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார், தவறான விடையளித்தால் 1 மதிப்பெண் இழக்குகிறார். 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன? இதை வந்து ஆப்ஷன்லேருந்து போவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 20 எடுத்துக்கோங்க. அவர் தவறாக வந்து 20 க்வெஸ்சின் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்க கேட்டிருக்கு தவறாக தானே. ஆப்ஷன்லேருந்து போனால் வராது. ஓகே, இதை எப்படி போடலாம்? எண்பது கேள்வி அட்டன் பண்ணியிருக்காரு, 160 மார்க் வந்திருக்கு. ஒரு கேள்வி ரைட்டுனா 3 மார்க் கொடுப்பாங்க. அப்போ மொத்தம் வந்து 240 வரணும். 240 இவர் ஒரு 80 மார்க் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா, அதில் ஆக்சுவலாக வந்து ஒரு 20 கேள்வி விட்டுட்டார், அதுக்கு ஒரு 20 போச்சுன்னா 60 இருக்குது. அப்போ ஒரு கேள்வி சாருவது இருக்கா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குத்து மதிப்பாக போடுறதுதான். இப்போ 60 கேள்வி ஒருத்தர் அட்டன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், 60 க்வெஸ்சின் ரைட்டு, 6 எவ்வளவு 180 க்வெஸ்சின் ரைட்டு, அவர் 180 மார்க் வந்துட்டு. அவர் வந்து ஒரு 20 க்வெஸ்சின் தப்பு பண்ணுறாரு, 20 க்வெஸ்சின் தப்பு பண்ணார்னா அவருக்கு 20 மார்க் போச்சு. அப்போ 180 20 போச்சுன்னா அவருக்கு எவ்வளவு 160 மார்க் வரும். அவர் விட்ட க்வெஸ்சினுக்கும் வந்து எத்தனை மார்க் போகுது? அட்டன் பண்ணாத க்வெஸ்சனுக்கு எத்தனை மார்க் போகும் அப்படிங்கிறத சொல்ல. இல்லை மொத்தமே அவர் ஒரு இதுன்னா 100 கேள்வி இருக்கும்ல, நம்ம அப்படி வரோம். ஆனால் இவனுக்கு ஒழுங்காக கொடுக்கல. ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார், தப்பாக பண்ணால் 1 மதிப்பெண் போகும், தப்பாக பண்ணால் 1 மதிப்பெண் போகும். ஒரு க்வெஸ்சனை அட்டன் பண்ணலன்னா எவ்வளோ மார்க் போகும் அப்படிங்கிறது தெரில. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 20 க்வெஸ்சனை விடுறாரு அப்படிங்கிறத ஆன்சர். இது ஆப்ஷன்லேருந்து போனால் எப்படி போடலாம்? இப்போ 20 க்வெஸ்சனை விடுறாருன்னா 20 மார்க் இங்கே போயிடும். அப்போ 160 இருக்குது, 160 ப்ளஸ் இந்த 20 ஆட் பண்ணுங்கள், 180. 180ங்கிறது எப்போ வரும்? அவர் ஒரு 60 கேள்விக்கு அட்டன் பண்ணியிருந்தால் ஒரு க்வெஸ்சனுக்கு 3 180 வரும். இந்த மாதிரி தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இந்த ஒரு க்வெஸ்சன் மட்டும் கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது மேத்தமேட்டிக்ஸை இப்படி சொல்லியிருக்காங்க, அப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? இப்போ இங்கே ஈங்கிறது 5வது வருது, இங்கே 5வது வந்து 3. ஓகே, டீங்கிறது 3வது வருது, இங்கே 7 டீக்கு. ஹெச் அப்படிங்கிறது 4வது வருது, 4வதுக்கு 9. அடுத்தது ஐ, இங்கே பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ன்னு இருக்குது, இங்கேயும் வந்து எனது ஐசிஎஸ்ன்னு இருக்குது. இப்போ கடைசி 3 எழுத்து 618. ஸோ 379-379-618. மறந்தாப்பில் இந்த ஆப்ஷனை போட்டுறாதீங்க, பிஏ போட்டுறாதீங்க, இது 168. ஸோ ஆன்சருங்கிறது எனது ஆப்ஷன் டி. தொடரின் அடுத்த இரு எண்களை காண்க. ஓகே, இந்த கணக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு. இல்லை பாருங்கள், 4, 5, 12, 17, 28, 37 அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன நம்பர், இது என்ன நம்பர் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கக்கூடிய கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டாக பிரீதமாக இருக்கும். 4, 12, 28 வந்து ஒரு டீம் தனி எழுதிக்கிட்டோம். 4, 12, 28ங்கிறது ஒரு டீம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5, 17, 37ங்கிறது ஒரு டீம். 5, 17, 37ங்கிறது ஒரு டீம். இப்போ இதற்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்க பார்ப்போம். இதுக்கு 8, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16. அப்போ இது 8 ஆட் ஆகுது, 18, 28. அப்போ இதுக்கு அடுத்தது வந்து 8, 16, 24. அப்போ 24 இது கூட ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 32, 52. ஸோ இதுக்கு அடுத்த டைம் அப்படிங்கிறது 52.
ஸோ 4, 12, 28, 28க்கு அடுத்தது என்னது 52. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12, இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் 20. அப்போ இதில் வந்து என்ன ஆகுது, இதுவும் வந்து 8 ஆட் ஆகுது. இப்போ இது கூட 8 கூட்டினோம்னா என்ன வரும், 28. அப்போ 28 இது கூட ஆட் பண்ணோம்னா 45, 55, 65, 37, 28 எவ்வளவு, 45, 55, 60, 65. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் 52, 65. இது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும், அது இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டும் சொல்லி தந்துட்டேன், 52, 65. ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பி அண்ட் எல் என்பது Y75 என்று குறிக்கப்படுகிறது எனில் $1 ஹேஷ்டாக் என்பது எவ்வாறு குறிக்கப்படும், அதை தான் நமக்கு கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு இது எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். பி இங்கே இருக்கு, பி அண்டு எல்ல வந்து என்ன சொல்கிறானுங்க இவனுங்க, Y75ங்கிறானுங்க. ஒன்றை விட்டுருக்கானுங்க, எங்கே ஒன்று ரெண்டு விட்டுருக்காங்க, ஓ ப்ளஸ் ஒன்று. ஓகே, ஒன்றை விட்டுருக்கானுங்க, அடுத்து இங்கே ஒரு ரெண்டை விட்டுருக்காங்க. இந்த சைடில் தான் வந்து இங்கே பாருங்கள் இந்த Y75லாம் வருது, இங்கேயும் வந்து ஒன்றை விட்டு இங்கே ஒய் எடுத்திருக்காங்க, அடுத்த ஒன்று விட்டு 7 எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இருக்கா, இதை ஒன்றை விட்டுட்டு பி எடுத்திருக்காங்க, அடுத்த ஒன்றை விட்டுட்டு அட் எடுத்திருக்காங்க, அடுத்த ஒரு ரெண்டை விட்டுட்டு எல் எடுத்திருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், ஒன்றை விட்டுட்டு ஒய் எடுத்திருக்காங்க, அடுத்தது ஒரு ஒன்றை விட்டுட்டு அடுத்த ஏயை ஒன்று விட்டுட்டு ஏ எடுத்திருக்காங்க, அடுத்த ஒரு ரெண்டை விட்டுட்டு 5 எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ கான்செப்ட் புரிஞ்சுட்டு, ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு இல்லை ஒன்று விடுறாங்க, அடுத்த ஒரு ஒன்றை விடுறாங்க, அடுத்த ரெண்டை விடுறாங்க. இப்போ இங்கே டாலர் இருக்கு, டாலர் இங்கே இங்கே ஒன்றுன்னு கிடையாது, இங்கே எத்தனை விட்டுருக்காங்கன்னு பார்க்கணும், 1, 2, 3, 4, 5. ஸோ 5 விட்டுட்டு டாலர் எடுக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5. 5 விட்டுட்டு இங்கே டாலர் எடுக்காங்க, அப்போ இங்கே 5 விட்டுட்டா எஃப் எடுப்பாங்க. ஓகே, அடுத்தது 1 அப்படிங்கிறது இங்கேருந்து ஒரு 2 விட்டுட்டு அடுத்து எடுக்காங்க 1, அப்போ இங்கேருந்து ஒரு 2 விட்டுட்டு எடுத்தால் டாட்டு, அடுத்தது ஹேஷ்டேக், ஹேஷ்டேக் அப்படிங்கிறது 1 விட்டுட்டு ஹேஷ்டேக் எடுக்கிறாங்க, அடுத்த ஒரு 1 விட்டுட்டு எடுத்தால் 3. ஸோ எஃப் டாட் 3 ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி, எஃப் டாட் 3. அடுத்து 12வது கணக்கு இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு இதை இப்படி மாத்துறாங்கன்ட்டாங்க. என்னது, எக்ஸ் என்பதை பெருக்கல், பெருக்கல் அப்படிங்கிறத வகுத்தலாகவும், கழித்தல் அப்படிங்கிறதை பெருக்கலாகவும், வகுத்தல் அப்படிங்கிறதை கூட்டலாகவும், கூட்டல் என்பதை மைனஸாகவும் எழுதுனா இந்த டேம் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்க வரோம். 3 பிராக்கெட்டில் இருக்குது, 3 மைனஸ் அப்படிங்கிறது எனது பெருக்கலா, மைனஸ் அப்படிங்கிறது பெருக்கல் 15, வகுத்தல் அப்படிங்கிறது ப்ளஸ் 19 பிராக்கெட், பெருக்கல் அப்படிங்கிறது எனது வகுத்தல் 8, ப்ளஸ் அப்படிங்கிறது மைனஸ் 6. ஸோ இந்த மாதிரி வந்துடும், இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பிராக்கெட்டில் உள்ளது பண்ணுவோம், ப்ராக்கெட் உள்ளது மல்டிப்ளேஷன் எழுதுங்க, 3 15 45, 45 ப்ளஸ் 19 55, 65, அப்போ 64, 45 19 எவ்வளவு 64, 64 டிவைடட் பை 8 மைனஸ் 6, இது மைன இது இது பண்ணிடுங்க, வகுத்துருங்க, 1 8 8 8 64, 8 மைனஸ் 6 2. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 12க்கு ஆன்சர் வந்து எனது ஆப்ஷன் சி 2. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் போர்டு மாஸ்டர் ரூல்ஸோட முக்கியத்துவம்.
இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும், நாலு வரும் சார். நாலு வராது, எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு தான் வரும். ஓகே, எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு வரும். அப்போ 32 வரும். 32ங்கிறது இங்கே ஆப்ஷன்லேயே இருக்காது, குழம்பிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது பண்ணும், அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு ஆட் பண்ணும், அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணும், அடுத்தது தான் சப்ட்ராக்ஷன் பண்ணும். ரூல்ஸ் படி பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும். அடுத்தது இப்போ இங்கே பாருங்கள், 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, இங்கே என்ன வரும், 21 போ, டக்குன்னு போட்டுருவோம். 21 வராது, ஏன்னா இது எல்லாமே வந்து எனது பகா எண்கள். பகா எண்கள்னால் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள். 21 அப்படிங்கிறது மூணால் அடி ஆக வடி ஆக அடிபோகும், 7ஆல் அடிபோகும், 1ஆல் அடிபோகும், 21ஆல் அடிபோகும். இங்கே வந்து என்ன வரும்னா 23, 23ங்கிறத இங்கே பகா எண். ஸோ ஆன்சருங்கிறது என்னது, ஆப்ஷன் பி, 23. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.